ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா புல்லப்ஸ் பற்றின வீடியோ தான். புல்லப்ஸ் எத்தனை டைப் இருக்குது, அதை பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் வரும்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே பண்ண தேவையில்லைங்க, புல்லப்ஸ் பண்ணாலே உங்கள் பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், நல்வாழ்த்துக்கள். புல்லப்ஸ்ன்றது ஒரு ஓவரால் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 9 மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. புல்லப்ஸ்க்கும் சின்னப்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு புல்லப்ஸ்னால் என்னது, சின்னப்ஸ்னால் என்னதுன்னு உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு புல்லப்ஸ்னால் என்னென்னு பார்த்துப்போம். ஏதாச்சும் ஒரு கம்பி பிடிச்சிக்கிட்டு அது மேலே புல் பண்ணி அப்புறம் பாடியை லூஸ் பண்ணணும். இது பேர் தான் புல்லப்ஸ்னு சொல்லுவாங்க. புல்லப்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய வகை இருக்குது, அதில் சில வகையை நம்ம பார்ப்போம். கிளாசிக் புல்லப்ஸ், டார்சன் புல்லப்ஸ், சைட் டு சைட் புல்லப்ஸ், தேர்ஸ்ட் புல்லப்ஸ், நீ ட்விஸ்ட் புல்லப்ஸ், லெக் ரைசஸ், சின்னப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே அது, அப்புறம் வெயிட்டட் புல்லப்ஸ், டவுல் கிரிப். மொத்தம் இத்தனை வகையான புல்லப்ஸ் இருக்குது. இதை தவிர்த்தும் நிறைய புல்லப்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிகைனராக, அதாவது ஒரு நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா, அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புல்லப்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். நம்ம புல்லப்ஸ் பண்ணுறதுனால ஒரு 7 நன்மைகள் இருக்குது, அது என்னென்னு நம்ம லைனாக பார்த்துட்டு வருவோம். புல்லப்ஸ் பண்ணுறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சேலஞ்ச் யுவர் மசில்ஸ், உங்கள் தசைகளுக்கு சவால் விடுங்கள். புல்லப்ஸ்ன்றது ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ், அது வந்து நம்ம தசைகளுக்கு ரொம்பவே சவால் விடக்கூடியதாக இருக்கும். இதை பண்ணுறது மூலயமா நம்மளோட உடம்பு ஃபுல்லாக கிரிப்பாக டைட் ஆகிறது நீங்களே உணரும். புல்லப்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னா அதை டெய்லியும் உங்கள் எக்ஸசைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பண்ணுறது மூலயமா உங்களோட பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். புல்லப்ஸ்ன்றது முக்கால்வாசி மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ், அதனால் இந்த எக்ஸசைஸை நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள், உங்கள் மாற்றத்தை நீங்களும் உணரலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. புல்லப்ஸ்ன்றது நம்மளோட உடல் வலிமையை மட்டும் மேம்படுத்தாமல் நம்மளோட மன ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துது. 2010 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. புல்லப்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களோட மன சோர்வு, டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது இம்ப்ரூவ் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. உங்களோட உடல் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஒரு 10 பேர் வந்தாலும் நீங்கள் ஒருத்தராக நின்று அடித்து சண்டை போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட வலிமை இருக்கணும்னா நீங்கள் ஒரே எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது புல்லப்ஸ் மட்டும்தான். இது பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே வலிமை கிடைக்குது. புல்லப்ஸ் பண்ணுறதுனால 2 வகையான நீரிழிவு நோயும் உங்களுக்கு வராது, உங்களோட உடல் கொழுப்பும் ரொம்பவே குறையுது. புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷரையும் ரொம்பவே குறைக்குதுன்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிட்னஸ் லெவல், அதாவது உங்களோட ஒட்டுமொத்த உடல் வலிமை மற்றும் உடல் அளவை மேம்படுத்துது. நீங்கள் புல்லப்ஸ் பண்ணும்போது பொதுவாகவே உங்களோட உடல் எடையை சேர்த்து தான் தூக்குறீங்க. இது போல் தூக்குறதுனால அது உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களோட உடல் வலிமையுமே ரொம்பவே மேம்படுத்துது. நீங்கள் அது கூட எக்ஸ்ட்ராவாக வெயிட்டை தூக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது இது இம்ப்ரூவிங் யுவர் கிரிப் ஸ்ட்ரென்த், அதாவது பிடியின் வலிமையை மேம்படுத்த உதவுது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெயிட்டை இது போல் காலில் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களோட கிரிப் ரொம்பவே முக்கியம். இது பண்ணுறதுனால உங்களோட கிரிப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கணுனாலும் அதுக்கு கிரிப்பு தான் ரொம்பவே முக்கியம். இது போல் நம்ம பண்ணுறதுனால, புல்லப்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட கிரிப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம எதனாச்சும் தூக்கணும்னா கிரிப்பு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஸ்ட்ரென்தன் த ஆர்ம் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ், உங்களோட கை மற்றும் தோள்பட்டை தசைகளை வலுப்படுத்துது. நீங்கள் புல்லப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட கையில் இருக்கிற மசில்ஸும் உங்களோட ஷோல்டரில் இருக்க மசில்ஸும் உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சி அங்கே புது மசில்ஸ் வர்றதுனால உங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பெருசாக அழகான ஒரு பாடி ஷேப் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்ட்ரென்தன் யுவர் பேக் மசில்ஸ், அதாவது பின்புற தசைகளை வலுப்படுத்த உதவுது. பொதுவாக புல்லப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். புல்லப்ஸ் பண்ணுறதுனால உங்களோட பேக்கில் மொத்தம் 7 வகையான மசில்ஸ் ஆக்டிவ் ஆகுது. இந்த 7 வகையான மசில்ஸும் ஆக்டிவ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பாடி ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு பொதுவாகவே புல்லப்ஸ்ன்றது ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் அப்படின்னு தான் உங்கள் மனசில் தோணும், ஆனால் புல்லப்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ வகையான நன்மைகள் இருக்குது. அதனால் உங்கள் டெய்லி எக்ஸசைஸில் புல்லப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.